இஸ்ரேலிய செட்டலர்ஸுடைய அட்டகாசம் தாங்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு புறம் என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் எல்லாரையுமே வெளியேற்றக்கூடிய வேலையை செட்டலர்ஸ் மூலியமாக இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த செட்டலர்ஸுக்கு உலகின் பல நாடுகள் தடை விதிக்க போட்ட போதிலும் அவங்க கிட்ட துப்பாக்கி உன்னை கொடுத்து பார்க்குற வனப்புறம் சுட்டுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் மறுபக்கம், இப்போ அவங்க அலெக்சா அந்த மாஸ்கினுடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி உலக நாடுகளை அச்சப்பட வச்சிருக்கு. எந்த இடத்த போய் தொட்டா ஷாக் அடிக்குமோ அந்த இடத்த போய் கை வைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வஃபா நியூஸ் ஏஜென்சி அங்கிருந்து கொடுக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இது உண்மைத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத உலகத்திற்கு நாம் இரண்டாவது முறையாக அறிவிக்கிறோம் அப்படிங்கிற தகவல். மலேசியா இது தொடர்ந்து வந்து இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செஞ்சு வருது, ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஐசிஜேட்ட ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதற்கு பிறகு வந்து நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த நியாயம் கிடைத்தது அப்படின்னால் மகிழ்ச்சி, இல்லை எனில் தொடர்ந்து போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படிங்கிறத தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இரண்டு நாடுகள் இப்படி இருக்க இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, அதே நேரத்தில் பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் நித்தம் நித்தம் வந்து சேரும். இதற்கு அடுத்தபடியாக லெபனானுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, யூஎன்எஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அவையில் வந்து ஒரு முக்கியமான கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. அந்த ஃபைல் பண்ணப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் தேவையற்ற தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது, பிராந்திய போருக்கு வழிவகுக்கக்கூடிய வேலையை செய்கிறது, ஹிஸ்புல்லா அமைதியாக தற்காப்பு தாக்குதல் மட்டுமே நடத்தக்கூடிய சூழ்நிலையில் லெபனான் மீது தேவையற்ற தாக்குதலை எதற்காக இஸ்ரேல் நடத்துகிறது, இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையில் போய் முறையிட்டிருக்காங்க. இது ஒரு புறம் என்னென்னா, ஹிஸ்புல்லா வந்து தொடர்ந்து உங்களை நான் எச்சரிக்கிறேங்கிற பதிவை மட்டும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அட்டாக் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா திருப்பி ரிப்ளை கொடுக்குறாங்க. ஆனால் இப்போது ஒரு படி மேலே போய் அது வேறு ஒரு லெவலான தாக்குதலில் நிகழ்த்தியிருக்கு. ஹமாஸினுடைய ஆஃபீஸ் வந்து லெபனானில் இருக்குது. அந்த ஒரு நான்கு மாடி கட்டடத்தை மேலே வந்து இஸ்ரேலுடைய முக்கியமான மொசாட் உளவு பிரிவுகள் வந்து அந்த இடத்துக்கு போய் வட்டமிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தினதில் ஹமாஸினுடைய டெபுட்டி சீஃப் அல் அரோரி அவர் கடுமையாக தாக்கப்பட்டு அவரோடு சேர்ந்த ஆறு பேர், மொத்தம் ஏழு பேர், அவரோடு சேர்ந்து ஆறு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. இதை ஹமாஸினுடைய தலைவர் ஹனியே அவர் சொல்லும்போது, இஸ்ரேல் வந்து இதை செஞ்சிச்சு அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கணும், நாங்கள் அதே நேரத்தில் பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவோங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, த நியூயார்க் டைம்ஸ் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது, நியூயார்க் டைம்ஸினுடைய பத்திரிகையில் எம்பி டானி அண்டு டனான் அப்படிங்கிற அந்த நபர், இஸ்ரேலுடைய நபர் என்னென்னா, இவர் ஹனியே இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து தன்னுடைய எக்ஸ் இணையதளத்தில் வலைத்தளத்தில் வந்து அவர் என்ன பதிவு போடுறாருன்னா, வாழ்த்துக்கள் அப்படின்னு போடுறாரு. ஸோ யாருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இஸ்ரேல் தான் இதை செஞ்சது அப்படிங்கிறத உண்மைத்தன்மையோடு அவங்க வந்து இப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஹமாஸ் என்ன ரிப்ளை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். ஏன்னா மருத்துவமனையில் வந்து மறைஞ்சிருந்ததை நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு அமெரிக்கா புதுசாக ஒரு புரளி ஒன்று கிளப்பிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் அது கீழே வந்து இருந்தீங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்வளோ பெரிய தாக்குதலை அவங்க லெபனானில் நடத்துகிறதை அமெரிக்கா கண்டிக்கல. அதே நேரத்தில் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்தது, அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தின அவ்வளோ பரபரப்பான நிமிடங்களில் அங்கே போய் யாராவது பாலியல் வன்முறையில் ஈடுபடுவாங்களா, இப்படிப்பட்ட அபாண்டமான குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து சுமத்துனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை ஹமாஸும் மறுத்திருந்தது. மீண்டும் மீண்டும் அகைன் அண்ட் அகைன் பொய்யை மட்டுமே சொல்லிக்கொண்டு உண்மையை மறைக்குவதற்கான வேலைகளை செய்கிறாங்க. இப்போது ஹமாஸினுடைய அந்த டெபுட்டி சீஃப் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. இதை தாண்டி வந்து இஸ்ரேலில் பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த மக்களை காங்கோவுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காங்கோவுக்கு செல்ல தயாராக இருக்கக்கூடிய
பாலஸ்தீன மக்களை வந்து அங்கே வழி அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னு நெதன்யாகு அண்டு அவங்களுடைய டீம் வந்து பேசியிருக்கிறதா செய்தி வெளியாகிருக்கு. இந்த செய்திகளை வெளியிட்டது இந்துஸ்தான் டைம்ஸ் உள்ளிட்ட நம்முடைய லோக்கலில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் தான். ஆனால் அதே நேரத்தில் நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சைட்லேருந்து நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. இந்த காங்கோ அப்படிங்கிற வார்த்தை பேச்சில் அடிபட்டதுனால கண்டிப்பாக காங்கோவுக்கு செல்ல போவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய குடிமக்கள் தான். ஏன்னா வெகுகாலம் அவங்க பெட்டுக்கு கீழே டைம் பாம் வச்சுட்டு தூங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் காங்கோவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய அனுமானத்தின்படி கிடைக்கக்கூடிய தகவல். ஏன்னா சும்மா வந்தவனுக்கு இடம் கொடுத்து அவனுக்கு ஆதரவு கொடுத்த நபர்கள் தான் பலஸ்தீன மக்கள். அப்படிப்பட்ட இஸ்ரேல் வந்து இன்றைக்கி அவங்களுடைய ஆட்டம் அதிகமாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்கா எப்போ கலட்டி விடுதோ அப்போது இஸ்ரேலால் ஒரு கல்லை விட்டு கூட எரியறதுக்கு சக்தி இல்லாத செய்வினை செய்வதற்கு மட்டுமே தகுதியுடைய நபர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் ரெண்டு குடும்பியை போட்டுக்கிட்டு எந்த பக்கம் போனாலும் யாராவது ரெண்டு பேர் பிடிச்சி இந்த பக்கமும் அந்த பக்கமும் இழுத்தாங்கன்னா பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளாவார்கள் ஜியோனிஸ்டுகள் அப்படிங்கிற வார்த்தைகளும் உண்மையானதோ அப்படின்னு நினைக்க தோணுது. அதற்கு பிறகு பிரான்சினுடைய அதிபர் மேக்ரான் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காரு இஸ்ரேல்கிட்ட. ஐயா, நீ தேவையற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, லெபனான் மீதெல்லாம் போர் தொடுத்து போகாத, அங்கே ரொம்ப மோசமானவங்கெல்லாம் இருக்காங்க, ஹிஸ்புல்லாலாம் வந்து திருப்பி அடிச்சிச்சுன்னா உன் நாடெல்லாம் இருக்கவே இருக்காதப்பா, அவங்கக்கிட்ட வந்து ஏகப்பட்ட மிசைல்ஸ் இருக்குது, அவன் தனி இராணுவமே வச்சுருக்காங்க, அப்படிப்பட்டவங்கக்கிட்ட நீ போகாத, அடி வாங்கிட்டு வருவடா சாமி, நண்பனாக சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்ரான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அமெரிக்க துருப்புகளிடம் சொல்லாமல் இந்த லெபனான் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் இருக்குது. இது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு கேம் மாதிரி தான். நான் வந்து இங்கே தட்டி கொடுக்குற மாதிரி தட்டி கொடுக்குறேன், நீ அழுகிற மாதிரி அழு, நீ அழுத அப்படின்னா வந்து ஏன்ப்பா அழுகிற, நீ ஏன்ட்ட சொல்லிடக்கூடாது, நான் உன்னை காப்பாற்றிருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே வல்லரசு நாடுகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. பிரிட்டிஷ் மேரிடைம் செக்யூரிட்டி ஏஜென்சி இவங்க என்ன பண்ணுறாங்க, கார்கோ ஷிப் மீது ஹவுதி தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாங்க. ஆமாம், ஹவுதிகள் கார்கோ ஷிப் மீது தாக்குதல் நடத்தியது உண்மையே அப்படிங்கிறத ஹவுதிகள் ஒத்துக்கிட்டாங்க. மனிதாபிமானமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே விட்ட இடத்துலேருந்து தொடரணும்னு நினைக்கிறேன். அமெரிக்காவினுடைய பொறுப்பற்ற முறையில் நடந்து கொலை செய்து தண்டிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தையை யார் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா ஹவுதிகள் பதிவு செஞ்சுருக்காங்க. யாரை, அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போதான் கார்கோ ஷிப் பற்றி சொன்னேன், அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன புதுசாக வந்து ஹவுதிகள் மறுபடியும் எச்சரிக்கை கொடுக்கணும்னா, செங்கடலில் அவங்க ஏரியா அது, எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீ உள்ளே வராதன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போது என் ஏரியாவுக்குள்ளே வந்து இப்போது அமெரிக்காவுக்குள்ளே வந்து உள்ளே வந்த உள்ளே வந்து அட்டாக் பண்ண நீ சும்மா விடுவியா? அதே மாதிரி தான் என்னுடைய ஏரியாவுக்குள்ளே நீ வராத. இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல, சைனாக்குள்ளே போச்சாங்கன்னு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அப்போ செங்கடலுங்கிறது எங்களுடைய ஏரியா, எங்களுடைய நிலப்பரப்பு, எங்களுடைய கடலுக்கு உட்பட்டது. அப்போ இதுக்குள்ளே வந்து குறிப்பிட்ட பேர் தான் வரணும்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா நீ வராத, அவ்வளோதான் விஷயம். அப்போ உனக்கு வணிகம் பாதிக்குது அப்படின்னா நீ வேறு மாதிரி சுற்றிப்போ, உலகத்தில் வேறு எங்கேயோ இடம் இருக்குது, வேறு இடத்துக்கு போகணுன்னு தான் ஹவுதிகள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட வணிக தொடர்பு இருக்கக்கூடிய எந்த நாட்டு கொடியோடு வந்தாலும் நாங்கள் தாக்குவோங்கிறதா ஹவுதி சொல்லக்கூடிய தெளிவான ஸ்டேட்மெண்ட். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு மீண்டும் ஒரு முறை ஹவுதிகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, என்னென்னா நீங்கள் செய்தது தான் தப்பு அப்படிங்கிறத ஹவுதிகள் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மார்ட்டா ஃப்ளாக் அந்த ஷிப்பு மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, ரெண்டு பாலிஸ்டிக் மிசைல் வச்சு ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிட்டிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த மனிதாபிமானம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தால அது யார் யாரை பார்த்து சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த லிகுட் கட்சியினுடைய எம்பி, அவர் பேர் வந்து டெனி டான் அப்படிங்கிற நபர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பாலஸ்தீன் மீது இன்னமும் வந்து மனிதாபிமானம் நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் நம்மளால் ஜெயிக்க முடியல, இன்னும் அதிக சக்தியோடு நாம் போராட வேண்டும், அதே நேரத்தில் நம்மக்கிட்ட மனிதாபிமானமே இருக்கக்கூடாது, நம்ம மனிதர்களாகவே இருக்கக்கூடாது நம்ம அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. ஆனால் உண்மையிலே நீங்கள் மனுஷங்களே கிடையாதடா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குமான சாபக்கேடு தான் இந்த ஜியோனிஸ்ட்டுங்கிற வேர்டிங்ஸ்லாம் வருமோ அப்படின்னு நினைக்க தோணுது. ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள், அவங்களுடைய வரலாறுகள்லாம் படித்து பார்க்கும்போது ஒட்டுமொத்த வரலாறும் உலகத்திற்கு எதிரானவர்களாக அவர்களை சித்தரிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கே தெரியுது ஆகா நம்மெல்லாம்
உலகத்துக்கு எதிரானவர்கள் இவங்க கிட்ட இவங்க எல்லாரோடையும் சேர்த்து எதிர்த்து நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களும் புரிந்து வைத்து கொண்டு தான் இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அங்கே மட்டும் கிடையாது, நம்ம ஊர் கோயிலுக்குள்ளே இருக்கிறவங்களும் அதே இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 34 பீப்புள் அரஸ்டட்னு துருக்கி ஏரியா, எங்கே ஒரு பீரியடில் துருக்கியினுடைய இரடகன் அவர்கள் பெரிய அளவிலான வாய்ச்சவிடால் விட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறோம், பாலஸ்தீனை ஆதரிக்கிறோம், ஜியோனோசைடுங்கிற வார்த்தை வந்து உண்மையானது, அதே நேரத்தில் வந்து நம்ம ஐசிசியில் போய் பெரிய அளவில் புகார் தொடுப்போம் அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் சொல்லிகிட்டு இருந்தார். அதே நேரத்தில் அவருக்கு வந்து இந்த F-16 விமானம்லாம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பின்லாந்து மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து டக்குன்னு வந்து சில கண்ட்ரீஸ் வந்து டைரெக்டாக நாட்டோவில் இணையிறதுக்கும் அவர் சம்மதம் தெரிவித்தார். இப்படி சம்மதம் தெரிவிச்சுக்கிட்டு F-16 வந்து வாங்கி வச்சுக்கிட்டார். இதுதான் துருக்கியில் இருந்த நடைமுறை. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இப்போது ஹமாஸினுடைய படைகள் வந்து அங்கே தங்கியிருக்காங்கன்னு தொடர்ந்து இஸ்ரேல் சுமத்தின குற்றச்சாட்டையும் துருக்கி வந்து மறுத்தது. அதே நேரத்தில் இங்கே வந்து நீங்கள் எந்த விதமான ஆக்குப்பைடும் பண்ணக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது துருக்கி கவர்மெண்ட்டே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மொசாட்டினுடைய உளவுப்படை கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் ஹமாஸோடு தொடர்புடைய 34 நபர்களை கைது செஞ்சுருக்காங்க. இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது தெரியல. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய கதை. ஸோ துருக்கியில் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. துருக்கியினுடைய அதிபர் எர்டகனும் மாறிவிட்டாரா அப்படிங்கிற பெரும் கேள்வியும் சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. ஏன்னா இங்கே வந்து சந்தேகப்படக்கூடிய நபர்கள் சுத்தவான்களாக இருக்கிறாங்களா, நியாயவான்களாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிக்கிறாங்களோ அப்படிங்கிற டவுட்டும் இருக்குது. லைக் பச்சோந்தி அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தணுமோ அப்படின்னு வேற தோணுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி, வணக்கம்.